வெற்றின் வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நல்லவர். அவர் பாருங்க உங்களை என்னையும் சந்திக்கிறார் தம்முடைய வார்த்தையின் மூலமாக. நீங்கள் நானும் தான் அந்த வார்த்தை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல வாழ்க்கையை. ஏன்னா எல்லாம் நன்மைகளை உள்ள வைத்திருக்கிறார். நம்ம தான் தெரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் வேதத்தை வாசிக்கணும். கர்த்தர் வார்த்தையின் மூலமாக ஆவியினமோடு பேசுவான். அதை தெரிந்து கொள்ளும் பொழுது உள்ளே இருக்கிற நன்மைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், எலிமெலேக் என்ற மனிதர் பஞ்சகாலத்திலே தேவனை சார்ந்து கொள்ளாமல் மோவாப் தேசத்துக்கு போய் இருந்து விடுகிறார், சஞ்சரிக்கிறார், கொஞ்ச நாட்களை மறித்து போய்விடுகிறார். அவனுடைய துணைவியா நகோமி ரெண்டு பிள்ளைகளுக்கு அந்நிய தேசத்தில் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டு பிள்ளைகளும் மறித்து போயிடுறாங்க. மிகுந்த சோதனை. ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் கைவிடலை. அவங்களுடைய காதுகள் கேட்க ஒரு நல்ல செய்தியை அனுப்புகிறான். ரூத் 1:6 சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்கள்மாரோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்திருந்தார். இன்றைக்கும் பாருங்கள், அதே தேவன் தான் உங்களை என்னையும் வார்த்தை மூலமாக சந்திக்கிறார். அன்றைக்கு நகோமி தேவனுடைய வார்த்தையை நம்பி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுத்துட்டாரு அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டு அந்நிய தேசத்திலிருந்து அவங்க எழுந்திருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டாங்க, தீர்மானம் பண்ணினாங்க. அதே போல தான் இன்றைக்கு நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டும். எதிலிருந்து எழுந்திருக்கணும்? அவிசுவாசத்திலிருந்தும், பயத்திலிருந்தும், துக்கத்திலிருந்தும், கவலையிலிருந்து நம்ம எழுந்திருக்கணும். ஏன்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நாம், நீதிமான்கள். உங்களுக்குள்ளே எல்லாம் நன்மையும் இருக்கு. கர்த்தர் நம்மை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையும் தைரியம் உண்டாகி நாம் அப்படியே தேவன் பக்கம் திரும்ப கர்த்தர் ஆவியானவர் நம்முடைய வழிகளை உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கும் உங்களை தேவன் சந்திக்கிறான். சந்திக்கும் பொழுது நம் வாழ்வில் இருக்கிற எல்லா சிறுமை நீங்குகிறது. பாருங்க, யாத்திரம் எழுதின புஸ்தகத்தில் பார்த்தோம், கர்த்தர் நம்மை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா சிறுமையை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் ஆசுவாத்தால் நிரப்புகிறாராம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே 70 பேராய் பாருங்க யோசேப்பு அழைப்பித்த பொழுது யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் அவங்க குடும்பமும் பாருங்கள் எகிப்து தேசத்துக்கு வர்றாங்க. வந்து அவர்கள் அப்படியா யோசேப்பின் மூலமாய் போஷிக்கப்பட்டு அவர்கள் மிகுதியும் பழுகி பெறுகிறார்கள். ஒரு நாளிலே யோசேப்பு அறியாத ராஜா எழுமின பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறோம், அவங்க ரொம்ப பழுகி பெருகி ஏராளமாக இருக்கிறாங்க. ஏன் ஏராளமாக இருக்கிறாங்க? அவன் அறிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு தத்தம் தெய்வ பிள்ளைகள் மேல் வந்து பலிக்கும். நீங்கள் நானும் பழுகி பெருகணும், பூமியை நிரப்பணும், அதை கீழ்ப்படுத்தணும். சமுத்திரத்தையும் மச்சங்களையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் மிருகஜம் எல்லாவற்றையும் பூமியில் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்ட சந்ததி நாம். அதனால தான் பாருங்க, எந்த இடத்துல இருந்தாலும் தெய்வ பிள்ளைகள் பழுகுவார்கள், பெருகுவார்கள். சத்துரு ஒடுக்கும்படி எழுந்து வருவான், நம்முடைய வாழ்வை அழித்துப்படும்படிக்கு எழுந்து வருவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள் எல்லா சூழலின் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பெற்று விசுவாசத்தினாலே நாம் ஜெயத்தை எடுப்போம், மேன்மைப்படுவோம். நடந்த செய்தி என்ன? அந்த ராஜா ஒரு உபாயம் பண்ணுகிறான். என்னன்னா, இவங்க ரொம்ப மிகுதியும் பழுகி பெறுகிறாங்க, அதனால் இவங்களை ஒடுக்கும்படிக்கு தந்திரமாக ஒரு காரியம் செய்யணும்னு பிசாசின் வஞ்சனையினாலே அவன் ஏவப்பட்டிருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், அப்படியே உபாயம் பண்ணுகிறான். என்ன அப்படின்னா, அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கர்த்தர் மோசை மூலமாக தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை அனுப்புகிறார். கர்த்தர் நிச்சயமாக உங்களை சந்தித்து இந்த எகிப்தின் சிறுமையிலிருந்து விடுதலையாக்கி பாலுந்தன் மூடுகிற தேசத்தில் உங்களை நான் கொண்டு போவேன் சொன்னாரே, அந்த சிறுமைனா என்னங்கிறத காட்டுறேன். இதே சிறுமை தான் இன்னைக்கு நமக்குள்ளும் காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளும் அநேக வேலைகளில் பாருங்கள், நாம் தேவன் அறிகிற அறிவிலே வளராமல் அதிலே நாம் ஜீவிக்காமல் அப்படியாய் நம்முடைய சுயத்துக்கும் மதியினத்துக்கும் பிசாசின் வஞ்சனைக்கும் நாம் இடம் கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட சிறுமைக்குள்ளே கடந்து போய் விடுகிறோம். அதனால தான் இதை இன்றைக்கு நாம் இதை வாசிக்கிறோம், இதை தெரிந்து கொள்கிறோம். இதிலிருந்து நம்ம ஒவ்வொரு நாள் விடுதலை ஆகணும். கர்த்தர் இந்த சிறுமையில் இருக்கும்படி நம்மளை அழைக்கலை, கண்ணீரில் வாழும்படி உங்களை அழைக்கலை, உங்களை துக்கத்தில் வாழும்படிக்கு அழைக்கலை. ஆனால் இன்றைக்கி அநேக நம்ம அநேக வேலை எப்படின்னா, நம்ம நம்ம ஏமாற்றிக்கிறோம். உலகத்தில் இருக்க வரைக்கும் உபத்திரம் உண்டுங்க, ஆண்டவரே சொல்லியிருக்காருங்க. ஆகவே நம்ம இந்த உபத்திரத்தின் பாதையிலே தான் கடந்து போகணுன்னு. பாருங்கள், நம்முடைய மதியினத்தின் மூலமும் நம்முடைய அறியாமையின் மூலமும் கர்த்தர் வார்த்தையின் வெளிச்சம் இல்லாமல் நாம் நடப்பதன் மூலமும் பிசாசுக்கு இடம் கொடுப்பதன் மூலம் வருகிற உபத்திரங்களை கர்த்தர் சொல்லலை. கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டு கிறிஸ்துவை பற்றி ஒரு இடத்துல போய் நம்ம சொல்ல அங்கே போய் அது நிமித்தமாக பாடு வருகிறது, அடிக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம். அந்த உபத்திரவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படணும், நாம் தெளிந்த புத்தர்களாய் நடக்கணும். பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அறியாத ராஜா ஒருவன் என்ன பண்ணா, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாத படிக்கு
என்ன பண்ணுற ஒரு உபாயம் பண்ணி இந்த ஜனங்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். பாருங்க, அப்பொழுது பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டகசாலை பட்டணங்களை கட்டினார்கள், சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்கினார்கள். அன்பான தேவ ஜனமே, இதுதான் சிறுமை, எகிப்தின் சிறுமை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு தேவ நீதியை பெற்று தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எந்த காரியத்திலும் அடிமைப்படக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், நம்மை தேவ நீதியாய் நிரப்பி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், அநேக எல்லைகளிலே நாம் அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே அப்படியாய் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் காரணம் என்ன? நம்முடைய சுயம், நம்முடைய மதியினம், கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் இல்லாமல் வாழ்கிறபடினாலே அப்படிப்பட்ட எல்லைகளுக்குள்ளே கடந்து போகிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய மூலமாய் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கணும். வேதத்தில் அதிசயங்களை காணப்பட நாம் ஜெபிக்கணும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். இன்றைக்கு நாம் விடுதலை ஆக்கப்பட்டு விடுதலை வாழும்படிக்க இயேசுவின் நாமத்தில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். விடுதலை ஆக்கப்பட்ட ஜனந்தான இன்றைக்கு நாம் அநேக வேளைகளிலே கட்டப்பட்ட நிலைமையிலே ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, யோவான் எழுதின புஸ்தகம் 8:36 சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கல, மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு நீங்களும் விடுதலை ஆகியிருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த எல்லைகளை கட்டப்பட்டு இருக்கிறோம், வேதனை அனுபவிக்கிறோம், துன்பங்களை அனுபவிக்கிறோம், சஞ்சலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, பாருங்க, உம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் வாரத்தையும் தள்ளிவிடணும். அன்பான தேவ ஜனமே, இதை ஆண்டவர் வந்து செய்ய மாட்டாரு, நீங்கள் நான் தான் தள்ளணும். ஏன்னா நமக்குள்ள இயேசப்பா வாழ்கிறாரு, கர்த்தர் ஆமீன் வாழ்கிறாரு, தேவன் நமக்குள் வாசமா இருக்கிறாரு. ஆகவே நாம் விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். விடுதலாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளதான் பாருங்க அநேக பாருங்க சுமை சுமக்கிற வேலையினாலே பாரங்களை கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய ஓட்டத்தை தடை செய்யும்படியான அநேக பாரங்கள் நம்முடைய தலையை அழுத்துகிறது, அநேக பாவங்கள் அழுத்துகிறது. மதியினத்தின் மூலமாக, சுயத்தின் மூலமாக கர்த்தர் வார்த்தையின் வெளிச்சத்தை அறியாதபடினாலே. ஆகவே இன்றைக்கு நீங்கள் நானும் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் எழுந்து தேவ பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தை அறிந்து கொண்டு நம்மை சுற்றி ஒடுக்குகிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிடணும். தேவன் சந்திக்கும் பொழுது இதுதான் நம்முடைய வாழ்விலே நடைபெறுகிறது. தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் தொடர்ந்து பொறுமையோடு ஓடணும். அன்பான தேவ ஜனமே, இதை நாம் செய்யும் பொழுது பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்வை மறுபடியும் கட்டுகிறார், மறுபடியும் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே கர்த்தருடன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்விலே உன்னை ஒடுக்குகிற காரியம் என்ன? நீங்கள் அதை அறிவீர்கள். இயேசுவின் நாமத்தில் அதை தள்ளிவிடுங்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை சந்திக்கிறார், சிறுமையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார், வார்த்தையின் மூலமாக உங்களுடைய வாழ்வை கட்டுகிறார். இயேசு நாமத்தை உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நாளைய தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.